நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடற்பகுதியில் மீன்பிடித்த மீனவர்களை இலங்கை மீனவர்கள் தாக்கி 4 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி பொருட்களை கொள்ளையடித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் அருகேயுள்ள 6 காட்டுதுறை பகுதியைச் சேர்ந்த கோபி, வேலவன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் கோடியக்கரை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் அவர்களை தாக்கி 600 கிலோ மீன்பிடி வலைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதில் கோபி என்ற மீனவரை இரும்பு கம்பியால் தாக்கியதில் காயமடைந்த அவர் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.